வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். இப்போ செய்ய போகிற ரெசிபி சீசி ஸ்டஃப்டு மஷ்ரூம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. ஒரு பாத்திரத்தில் கால் கப் கடலமாவு சேருங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போடுங்க. ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய வையுங்க. இதை கடலமாவு கலவையில் சேர்த்து கலந்து விடுங்க. இப்படி செய்கிறதுனால கடலமாவு மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போயிடும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் தயிரை கலந்துக்கங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேருங்க. காம்பு எடுத்த 30 மஷ்ரூமை கடலமாவு பேஸ்டில் இது போல் பெசரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 சேர்த்து வதக்குங்க. நறுக்கிய 1 பச்சை மிளகாயும் நறுக்கிய 1 இன்ச் இஞ்சியும் நறுக்கிய 7 பல் பூண்டும் சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின 1/2 கொடமிளகாயை போட்டு 1 செகண்ட் வதக்குங்க. அடுத்து பொடியாக நறுக்கிய மஷ்ரூம் தண்டை சேர்த்து வதக்குங்க. தேவைக்கு உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து கலந்து விடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச சோம்பு பொடியும் சேர்த்து கிளறி விடுங்க. ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் நறுக்கிய கொத்தமல்லியும் 20 கிராம் உதிர்த்த பன்னீரையும் சேர்த்து கலந்து விடுங்க. இந்த கலவையை மஷ்ரூம் உள்ளே வச்சு இது போல் ஃபில் செய்யுங்க. மஷ்ரூம் மேலே சீஸை இது போல் துருவி சேருங்க. ஃப்ரையிங் பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வில் சீஸ் மூடிய மஷ்ரூமை இது போல் பேனில் அடுக்குங்க. ஸ்டவ்வை சிம்மில் வெய்யுங்க. 1 மூடி போட்டு பேனை மூடி 7-8 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்புறமா திறந்து பார்த்தா சீஸ் உருகி அழகாக மஷ்ரூமை மூடியிருக்கும். இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள். கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு உங்களை கேட்பாங்க. ரெசிபியை லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து 1 ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.